மாப்பிள்ள வீட்ல இருந்து பாத்துட்டு போயிருக்காங்களே, கல்யாணமும் முடிவாயிடுச்சே, இதுக்கு அப்புறமா செலவுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சிருப்பீங்க. அதான் பயமும் வந்துருச்சு. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அது படி செய்றீங்களா? என்ன குட்டி சொல்றேம்மா? இப்பவும் சொல்றேம்மா, நீங்க எல்லாம் சொன்னதுனால தான் நான் சரினு சொன்னேன். ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஃபியூச்சர் சரியில்லைன்னா தேவையில்லாம உங்க மேல எனக்கு கோவம் வந்திருக்கும். எனக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும் பாருங்க, அப்ப பண்ணிக்கிட்டா சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் எல்லாமே என்னோட போயிடும். இல்லம்மா, நாங்களே இதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தோம். முதல்ல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாம் சரி நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் திடீர்னு வந்து ஜாதகம் சரியில்லைன்னு சொல்றாங்க. அப்பாடா தப்பிச்ச. அம்மா, ஆனா இதுல ஏதோ பித்தலாட்டம் இருக்குமா? உண்மையிலேயே ஜாதகத்தை சரியா பார்த்தாங்களா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நின்னு போயிடுச்சு, எனக்கு நல்லது தானே நடந்திருக்கு. அப்புறம் எந்த ஜோசிக்காரன் ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னா? எனக்கு டைம் சூப்பரா இருக்கு. நான் கூட தெரியாதனமா உங்க இஷ்டம்னு சொல்லிட்டோமே, ஏன் இப்படி அவசரப்பட்டுட்டோம்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை தப்பிச்சேன். உன்னை விட நாங்க தான் ரொம்ப பயந்துட்டோம். இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தோம். ஏமா, இத்தனை வருஷமா நீங்க என்ன பாக்குறீங்க? என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? உன்னை பத்தி தெரியாத குட்டி. சரிம்மா, நீ பஸ்ல வந்து களைப்பா இருப்ப, போய் குளிச்சுட்டு வா, உனக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்றேன்மா. நானே கேட்கணும்னு நினைச்சேன், ரொம்ப பசிக்குது, ஏதாவது ரெடி பண்ணுமா? அச்சோ, நீ போய் குளிச்சுட்டு வாமா, உனக்கு பிடிச்ச வெள்ள பணியாரம் பண்ணி வைக்கிறேன். சரிம்மா. நல்ல வேலை சூர்யா, அம்மா கிட்ட கரெக்டா பேசின. நீ மட்டும் கோவமாவோ வருத்தமாவோ பேசியிருந்த, அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. சரி, நான் மாடிக்கு போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன். சரி மதி. சூர்யா, தம்பியோட ஸ்வெட்டர் என்ன மதி? என்னாச்சு சூர்யா? ஒண்ணும் இல்லையே. நான் உன் அக்கா, என்கிட்ட ஏன் மறைக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஏய், உன்ன மாதிரி தான் நானும் இருந்தேன். அன்னைக்கு எனக்கு புத்தி சொல்லவோ உதவி பண்ணவோ யாரும் இல்ல, அதனால என் வாழ்க்கை எங்க வந்து நிக்குதுன்னு பாக்குறேன். லவ் பண்ணிட்டு சரியா தப்பான கைட் பண்ண ஆள் இல்லாம என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. உனக்கும் அப்படி ஆகணுமா? பிளீஸ் சூர்யா, உண்மையை சொல்லு, நீ மாறிய லவ் பண்றியா? விடுமதி, நம்ம குடும்பத்துக்கும் லவ்க்கும் செட் ஆகாது, அது ஏதோ சாபம்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? அப்போ உனக்கு மாரிய பிடிச்சிருக்கா? நீ போன்ல பேசினதோட சரி அவ்வளவுதானே? அத விடுன்னு சொல்லிட்டேன்ல. தப்பு சூர்யா, என்ன நடந்துச்சு நீ என்கிட்ட சொல்லு. ப்ளீஸ் மதி, இதுக்கு அப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்காத. ஆரஞ்சலா தெரியும், இப்போ நான் அக்கா இல்ல ஃப்ரெண்ட், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அவர் என்ன தேடி கேம்புக்கே வந்துட்டாரு, பார்த்த பேசின கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம்தான் அவங்க அம்மா அப்பா இங்க வந்து சண்டை போட்டாங்கன்னு நீ சொன்னியா? அதான், அம்மா மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நான் அப்படி சொன்னேன். எப்படியும்
பெரியவங்க பேச்ச மீறில நடக்க போறதில்ல. அதனால நீ இத பத்தியில கவலைப்படாத. ரெண்டு குடும்பத்துக்குமே ஒத்து வரலங்கிறப்போ இத பத்தி பேசுறதே முட்டாள் தரோம்னு எனக்கு தெரியும். இத பத்தி நீயும் பேசாத, நானும் பேச மாட்டேன். சரி, நான் போய் தம்பியை தூக்கிட்டு வரேன். இதுல மீன் இருக்கு, நல்லா சுத்தம் பண்ணிட்டு தலைய வெட்டி குழம்பு வச்சிரு, நடுத்துண்டுதா வறுத்துரு. அம்மா, இது புரட்டாசி மாசம். இருக்கட்டும், கறி மீன்ல சாப்பிட கூடாதுமா. அப்படின்னு யார் சொன்னது? பெரியவங்க. அப்ப நான் யாரு? பெரியவங்க தான். சரி, இப்ப நான் சொல்றேன், எல்லா மாசத்துலயும் கறி மீன் சாப்பிடலாம். என்ன போய் செய், போ. ரமா, ரமா, என்ன விஷயங்க? ரமாங்க வா. என்ன விஷயம்? ஒரு சின்ன பிரச்சனை அண்ணங்கிட்ட சொல்லி. சின்ன பிரச்சனை எல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லாதப்பா, என்கிட்ட சொல்லு. அதுவும் சரிதான், குமார் அண்ணனுக்கு அப்புறம் எல்லாமே நீங்க தானே. அது அண்ணன் எனக்கு போட்ட பிச்சை. சாராயம் காய்ச்சிட்டு இருந்த என்ன ஒரு மனுஷனா மாத்தி நாலு பேர் மதிக்கிற மாதிரி பண்ணார் பாத்தியா? அதுக்கு சாகிற வரைக்கும் நான் அவருக்கு உண்மையா இருப்பேன். சரி, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க. அவசர வேலையா வெளில போறோமா குமார் மாமா சொன்ன வேலையா தான் போறேன். போடா, போ. இந்த பாஞ்சாலிக்கு யாரோட தெய்வம் தேவையில்ல, நானே அவனை பாத்துக்கிறேன். போ. இத பாரு, குமாரனா இருந்தாலும் இதைத்தான் சொல்லுவாரு, தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம், அவன்கிட்ட சொல்லி விட்டு கொடுக்க சொல்லு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். சரிங்கண்ணா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல குடுகுடுன்னு ஓட்டமா ஓடி போய் இந்த மொனக்கடை இருக்குதுல்ல, அங்க போய் 2 ரூபா கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வா. போ. என்னையா அப்படி பாக்குற? சீக்கிரமா சமையல முடிக்க வேண்டாமா? போ, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. போ. அக்கா. என்ன அக்கான்னு உக்கான்ட்டு சமைச்சு வச்சா நல்லா வலிச்சு வலிச்சு திங்க தெரியுதுல, போய் வாங்கிட்டு வந்தா என்னவா? தம்பி, அக்கா சொன்னதை வாங்கிட்டு வந்துருப்பா. சரிங்கண்ணா. யோ, நான் உங்ககிட்டதான் சொன்னேன். நீயே ஒரு எடுப்பு, உனக்கு ஒரு துடுப்பா, சீக்கிரம் போ, போய் வாங்கிட்டு வா. போ. அட வாயா, வான்னு சொல்றல, வா. இந்தா போய் 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா. போ. அட போயா. ஏய், நீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்க. போயா, உங்க பஞ்சாயத்து என்ன என்கிட்ட சொல்லுங்க. அக்கா, அது வந்துக்கா, பிரச்சனை என்னன்னா அது வந்து. சரி, நீங்க பாஞ்சாலிக்கான பாஞ்சாலிக்கா தான் நீங்க இங்க இருந்து பேசிட்டு இருந்தீங்கல்ல, அக்கா ஒரே ஒரு போனை போட்டு 2 நிமிஷத்துல எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டாங்க. லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்கல்ல,
உண்மையே சொல்றேனே, இனிமே குமாரனை வெளியூர் போயிட்டா அக்காவே எல்லா விஷயத்தையும் பாத்துக்குவாங்க. அக்கா நீங்க சொன்ன வேலையில முடிச்சாச்சுக்கா. அப்படியா, அப்படி வைங்க. வரங்க, ரொம்ப நன்றி. பாத்து பத்திரமா போங்க. இருந்துகிட்டு எதை வேணாலும் உன்னால பிரிக்க முடியும். ஆனா அண்ணன் மனசுல எனக்கு தான் என்னைக்குமே நிரந்தர இடம். அக்கா இதாங்க. என்ன என் மேல கோபம் வருதா? என்னக்கா நீங்க, குமாரனுக்கு அக்கானா? எனக்கும் நீங்க அக்கா மாதிரி தானே. கூடிய சீக்கிரம் உங்களை நான் இந்த வீட்டை விட்டு வெளியேத்தல. என் பேர் ஜோதி இல்ல, எனக்கு இந்த மீசையும் தேவையில்லை. நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அக்கா அப்படி எதுவும் நான் நினைக்கலக்கா. ஜோதி எப்ப வந்த? இப்பதான் வந்தே. சரி, போன காரியம் என்னச்சு? அந்த தாமோதரர் இருக்காரு, ரொம்ப பிரச்சனை பண்றாரு தம்பி. கொஞ்சம் அப்படி வாங்க தம்பி. இது ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் அப்படி வாங்க தம்பி. என்னக்கா? கொஞ்சம் குனிங்க தம்பி. நிஜமாவா? இனிமே வாயால் அந்த வார்த்தையை சொல்லாத. என்ன அடிச்சிங்க? ஏய் வெளியே போன சொல்றல, இனிமே அந்த வார்த்தையை சொல்லாத, போ வெளியே. நான் என்னென்ன தப்பு செஞ்சேன்? ஏய் பேசாத, போ வெளியே. அண்ணே நான் 15 வருஷமா உன் கூடவே இருக்கேன், எந்த தப்பும் பண்ணலண்ணே. இப்ப நீ வெளியே போக போறே இல்லையா? நான் போயிடுறேன்னு என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுனே. ஏய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன், அப்புறம் நான் கொலைகார மாறிடுவேன். போ வெளியே. அண்ணே நான் எந்த தப்பு பண்ணலண்ணே. போட அண்ணே, போட வெளியே. எந்த தப்பு பண்ணலண்ணே, போ வெளியே. சூடா காஃபி கொண்டு வரேன், போங்க. வாங்க வாங்க வாங்க. முதல்ல போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வாங்க. போங்க போங்க. காபி போடணுமாமா? அக்கா வேணா காபி போட்டு எடுத்துட்டா? வேண்டாங்க்கா, என் வீட்டுக்காருக்கு நானே காபி போட்டு கொடுக்கறேன். என்ன பாப்பா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. ஆமாங்க்கா, அவரை இப்ப நான் முழுசா என் கைக்குள்ள கொண்டு வந்துட்டேன். யார? ஓ வீட்டுக்காரையா? சும்மா தமாசு பண்ணாத பாப்பா. ஏங்க இப்படி பேசுறீங்க? ஆட்டுக்கு மூணு கால்னு அவங்க அம்மா சொன்னா அதுக்கும் ஆமான்னு தலையாட்டுவாரு. நரிக்கு ரெண்டு கால்னு நீ சொன்னா அதுக்கும் சரியும்பாரு. ஓ வீட்டுக்காரர் சரியான தலையாட்டி போமா பாப்பா? அவரு சொன்னாருன்னு நீயே நம்புறியே. அக்கா ஆம்பளைங்களோட மனசெல்லாம் ஹோட்டல்ல இருக்க பிளாக் போர்டு மாதிரி, அத காலியா விட்டோம்னா பொன்மொழிகள் நீதி கதைகள் எழுதி கடுப்பேத்திருவாங்க. நாமளே இட்லி தோசை பூரின்னு எழுதி ஃபில் பண்ணிடணும். நீ சொல்றது எனக்கு புரியலையே பாப்பா. இத்தனாளா நானும் புரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நாம கண் அசைச்சா புருஷன் நடுநடுங்கணும். அதுக்கு வழி என்னன்னு யோசிச்சேன், வழி கிடைச்சிருச்சு. இப்ப என் புருஷன் நடுங்கிறாரு, நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படி என்ன புது ரூட்டை கண்டுபிடிச்சிட்ட? ரொம்ப ரொம்ப பழைய ரூட்கா, பிளாக்மெயில். ஆனா செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. Ooh.
வாங்கம்மா. வாங்கம்மா உட்காருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் உன் முகத்துல சந்தோஷத்தையே பாக்குறேன். இது மட்டும் இல்லம்மா, இன்னும் நிறைய ஆச்சரியம் இருக்கு. நீங்க இந்த காஃபி குடிங்க. அக்கா இன்னொரு காஃபி எடுத்துட்டு வாங்க. என்னங்க கையோட குளிச்சுட்டு வந்திருக்கலாம்ல? என்ன பாக்குறீங்க? இல்ல ராத்திரி தான் சண்டை போட்டேன். இப்ப அதெல்லாம் எதுவுமே நடந்த மாதிரி காமிச்சு காமிலே இருக்கியே. அதான் புருஷன் பண்ணாடி சண்டை போட்டுக்கிறதுல சகஜம். அதுக்காக அப்படியே இருப்பாங்களா? அது மட்டும் இல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்கிறப்போ உங்களை நான் சந்தோஷமா வச்சுக்க வேண்டாமா? அம்மா வந்திருக்காங்க, நீங்களே வந்து உங்க வாயால அந்த நல்ல விஷயத்த சொல்லுங்க. என்னங்க என்னங்க அப்படி பாக்குறீங்க? வாங்க வாங்க. என்ன திவ்யா, ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன்னு சொன்ன? அத உங்க மருமகனே சொல்லுவாரு. நான் கடைக்கு வரேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. இதை விட வேற எனக்கு என்ன சந்தோஷம் வேணும்? நீங்க எப்ப கடைக்கு வருவீங்கன்னு நிம்மியா உன் வீட்டுக்காரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் சொல்றேன் மாப்பிள, அது உங்க அப்பாவோட ஜீவ நாடி. அத மீட்டு எடுத்து உங்க கையில கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இனிமே அந்த கடைக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்ககிட்ட இருந்து உங்க சித்தப்பா அபகரிச்ச அந்த கடையை சங்கம் ஏலம் விட்டது. சங்கத்திலிருந்து ஏலம் எடுத்து நான் வச்சிருக்கேன். சங்கத்தோட ஏல தொகையை நீங்க சங்கத்திலே கட்டிடலாம். உங்க அப்பா சொத்தும் கனவும் இப்ப உங்க கையில. அதை நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அது உங்க உரிமை. இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை, நீங்க பாத்துக்கங்க. இப்பவும் உங்க குடும்பத்துக்கு என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். இந்த கடையை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. என்னங்க நீங்க அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்க, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க? குளிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல கிளம்பிருந்தேன். அவசரம் எல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, அங்க இருக்கிறவங்க பாத்துக்குவாங்க. நீங்க மெதுவா கிளம்புங்க. அப்ப நான் வரேன். சரிங்க. வர மாப்பிள. ஸ்ரீதேவி நல்லா பாத்துக்க. பாத்துக்கிறேம்மா. சரி திவ்யா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இருங்க வர. என்ன உங்களுக்கு பிடிக்குமா? என்னடி திடீர்னு கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிக்குமா? என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. என் மேல கோபம் இருக்கும்? இல்ல என்ன வருத்தர மாட்டீங்களே. ஹே மாட்ட. சாரிங்க. எதுக்கு? நேத்து அப்படி நடந்துகிட்டதுக்கு. அது பரவாயில்ல விட. எப்போ நீங்க இதே மாதிரி பாசமா இருக்கணும். இருப்பேன். சத்தியம் பண்ணுங்க. ஓ மேல சத்தியமா.